வணக்கம். அண்டனிராஜ். வண்டி வந்து 7085 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா CD110 வண்டி, BS6 வண்டி, வெறும் 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இதாங்க கம்ப்ளைண்ட், சாய் போட்டோன்னே இன்ஜின் செக் லைட் எரியுது, சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே செய்யும். இப்போ செல் படிக்கிறேன், வண்டி வந்து பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லைங்க. ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, திரும்ப சாவி ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப சாவி ஆன் பண்ணுறோம், இந்த லைட் எரியுது. திரும்ப சாவி ஆஃப் பண்ணிட்டு திரும்ப சாவி ஆன் பண்ணுறோம், இந்த லைட் எரியலை. திரும்பையும் சாவி ஆஃப் பண்ணிட்டு திரும்ப சாவி ஆன் பண்ணுறோம், இந்த லைட் எரியலை. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. ஆனால் அந்த பீஸை மட்டும் உருவி மாட்டேங்க. இந்த இதில் வந்து 15 பீஸு, 10 பீஸ் வரும், மெயின் பீஸு. இதில் 15 பீஸை வந்து நம்ம இப்போ கலட்டுறோம். கழட்டிடுங்க. கழட்டிட்டிங்களா? ரைட்டு. இப்போ சாவி ஆன்லேயே தான் இருக்குது. இப்போ அப்படியே இந்த பீஸை சொருவுங்கண்ணா. சொருவணுன்னா இந்த லைட் எரியுது. திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆயிரும் வண்டி. இது வந்து ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு நானும் சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். நம்ம அண்ணனும் சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். ரெண்டு பேரும் செக் பண்ணி பார்த்ததில் இது என்னடா கம்ப்ளைண்ட், திரும்பியும் அதே மாதிரி தான் இருக்குங்க. திரும்பியும் சாவி ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறோம், திரும்பியும் சாவி ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறோம், இனிமேல் லைட் எரியாது, அடுத்து ஸ்டார்ட்டும் ஆகாது. இதுதான் வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இது என்ன கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஈசி போயிடுச்சுங்க. இந்த வண்டியில் வந்து இந்த ஈசி போயிடுச்சு, இதனால தான் அந்த பிரச்சனை. இந்த ஈசி வந்து ஒரு 7000 ரூபா, 8000 ரூபா வரும். இது என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த வண்டியில் வந்து பேட்டரி போச்சு. பேட்டரி போனதுனால தெட்டாயே ஓட்டியிருக்காங்க. அதாவது கிக்கர்லேயே வண்டி ஓட்டியிருக்காங்க. கிக்கர்லேயே ஓட்டிங்கன்னா எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வருதுன்னு பார்த்துக்கோங்க. புது பேட்டரி மாற்றியும் திரும்பியும் அப்படி தான் இருக்குது. இதில் வந்து ஈசி வந்து அவுட் ஆயிடுச்சு. வேறு வண்டியில் உள்ளது போட்டால் கரெக்டாக இருக்குது. இது இப்போ நம்ம புதுசு போய் கடையில் அப்படியே போய் வாங்கி மாட்டினாலும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அது கம்பெனிக்கு தான் கொண்டு போகிற நிலைமையாக இருக்குது. அது கம்பெனியில் கொண்டு போய் ப்ரோக்ராம் பண்ணால் மட்டும்தான் இந்த வண்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.